சேனல் ஸ்ரீ சிவகிரி நான் உங்க குங்கும கருத்திக்காங்க இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் கார்ங்க ஸ்வீட் கார்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சட்டுன்னு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க சாட் ஐட்டம்ஸில் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான சாட் ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்வீட் கார்ன் பட்டர் கார்ன் அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் கார்ன் அது எல்லாருமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஆனால் நம்ம கார்ன் யூஸ் பண்ணி நம்ம கிரேவிலாம் கூட வீட்டில் செஞ்சுருப்போம் இல்லைங்களா ஆனால் கார்ன் யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணலாங்க ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் அந்த ஜூஸ் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இன்னும் சில பேர் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்களா அப்போ இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க சட்டுன்னு பசி இருக்காது நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தால் கூட இன்னும் சில பேர் ஜிம்முக்குலாம் போவாங்க இன்னும் சில பேர் வாக்கிங் கூட போவாங்க இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுற போதெல்லாம் ரொம்பவே பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமே பசியும் எடுக்காது அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்வீட் கால் அதிகமே எடுத்துக்கிறச்சி நமக்கு ப்ரோட்டீன் லெவல் அதிகமாகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது ஸ்வீட் கார்ன் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் அடுத்தது வந்துட்டு இஞ்சி இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க அடுத்தது வந்துட்டு சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளேவரைஸ்டாக இருக்கும் இன்னும் ஃபில்ஃபில் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பசி எடுக்கும் அதிகமே இன்னும் கூட டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம சியா சீட்ஸ் எடுத்துக்கிறச்சே அவங்களுக்கு உடம்புல அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறச்சு ரொம்பவே வேர்க்கும் இல்லைங்களா ஸ்வெட்டிங் அதிகமே ஆகிற போது அவங்க உடம்புல இருக்க நீ அதாவது கெட்ட நீர்லாம் வந்துட்டு உப்பு சத்து அதாவது வேர்வை அப்படின்னாலே ரொம்பவே ஒரு நம்ம உடம்புல இருக்க உப்பு சத்து எல்லாம் வெளியேறும் இல்லைங்களா அப்போ நமக்கு அதிகமே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆகும் நம்ம இந்த சீ அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேன்ங்க தேன் குடிக்கிறச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளோட எனர்ஜி லெவல் அதிகமே ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குங்க இப்போ இந்த எல்லா ஐட்டம்ஸ் தான் நமக்கு தேவைப்பட போதுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போது ஸ்வீட் கார்னு இப்போது ஸ்வீட் கார்ன் கூட உங்களுக்கு இந்த உப்பு தேவைப்பட்டால் அதாவது இந்து நான் எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் மைல்டாக ஆட் பண்ணுவேன் இந்த உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க பட் ஆனால் எங்களுக்கு இந்த உப்பு ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும் அதனால இந்த உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க அடுத்தது இஞ்சி இஞ்சி வந்துட்டு ஒரு ரெண்டு துண்டு இருந்தாலே போதும் இப்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோங்க ஸ்வீட் கார்னு இஞ்சி அதுக்கப்புறமா உப்பு இது மூணுமே போட்டிருக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிடலாங்க மிக்ஸி ஜாரில் நல்லாவே ஃபைனாக அரைச்சாச்சிங்க அரைச்சி ஃபில்டரும் பண்ணியாச்சுங்க இப்போது எந்த டம்ளரில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த டம்ளரில் கொஞ்சமே நான் ஹனி விட்டுக்கிறேங்க அதாவது தேன் தேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேங்க அதுக்கப்புறமா நம்ம சியா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சியா சீட்ஸ் வந்துட்டு நான் முதலின நாள் ராத்திரியே வந்துட்டு ஊற வச்சுருந்தேங்க நான் ஊற வச்சுருந்த சியா சீட்ஸை தான் இப்போது இதில் ஆட் பண்ண போகிறேங்க சியா சீட்ஸ் வந்துட்டு நல்லாவே ஊறிடுச்சுங்க இந்த மாதிரி ஊறியிருக்கோங்க சியா சீட்ஸு இதில் ஆட் பண்ணிடுறேங்க சியா சீட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேங்க சியா சீட்ஸ் ஊறியிருக்கவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் கார்ன் ஜூஸை தாங்க ஊற்ற போகிறோம் அந்த தேன் அதுக்கப்புறமா அடியில் இருக்கிற அந்த சியா சீட்ஸ் எல்லாமே நல்லாவே பஃபியாக மேலே ஒப்பி வருது பார்த்தீங்களா ஸ்வீட் கார்ன் ஜூஸ் பார்க்குறதுக்கு நம்ம மாம்பளம் ஜூஸ் மாதிரியும் மாம்பளம் ஜூஸ்லாம் போட்டால் இந்த மாதிரி தான் எல்லோ இயஷாக இருக்கும் இல்லைங்களா நல்லாவே எல்லோ இயஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்வீட் கார்ன் எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குமோ அதே அளவுக்கு எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா நான் கார்னிஷ்காக லெமனும் வச்சுருக்கேன் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இது மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் மேலே மட்டும் ரொம்ப கொம் ரொம்ப கம்மியாக அதாவது ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜூஸ் வர மாதிரி புழிஞ்சு விட்டால் போதும் இப்போ நான் லைட்டாக சியாசீப்ஸ் கார்னிஷ்காக மேலே போட்டிருக்கேன் இப்போ போடுறச்சு இன்னுமே அழகாக இருக்க இல்லைங்களா பார்க்குறதுக்கு தேன் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் தேனோடய ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேன் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இன்னும் கூட நீங்கள் தேனோட ஃப்ளேவர் வந்து அதிகப்படுத்திக்கலாங்க ஆனால் நான் தேன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்பூனு பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தேன் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க அவள் நம்ம ஸ்வீட் கார்ன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட் கார்ன் ஜூஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா நம்ம ஸ்வீட் கார்ன் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேன் ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு கரைக்கிறதுக்கோ நம்ம உடம்புல இருக்க கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கோ இஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ப்ரோட்டீன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு ஸ்வீட் கார்ன் அப்படின்னாலே நம்ம சாட் ஐட்டம்ஸில் மட்டும் தானே சாப்பிட்ருப்போம் ஆனால் ஸ்வீட் கார்ன் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கு இந்துப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்து உப்புக்கு பதில் ஆப்ஷனலாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ஆட் பண்ணிருக்க அணி அதுக்கப்புறமா சியா சீட்ஸு இது ரெண்டுமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே காத்தால டிஃபன் சாப்பிட மாட்டாங்க டிஃபன் பிரேக் பண்ணிடுவாங்க இல்லைங்களா டிஃபன் சாப்பிடாமல் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க அந்த ஹோல் டே அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப பிரிஸ்காகவும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நம்ம காற்றாலும் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் குங்கும கிருத்திகா